Assalamu Alaikum Warahmathullahi Wabarakaathuhu. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah ma ba'd. Islamiya oradathula moonavathu maadamagiya sangayana Rabi'ul Awwal maadatinudeya mudalavathu naal vittirikkirom. Indiki October 8 தேதி வெள்ளிக்கிழமை. நேற்று மக்ரிபோட ரபீஉல் அவ்வலினுடைய முதலாவது நாள் ஆரம்பம். அதாவது இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைப்பினங்களிலே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அல்லாஹுவினுடைய இறுதி இறை தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைச்ச, அதாவது அவர்கள் பிறந்த அந்த கண்ணியமான ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய முதலாவது நாள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஹப்பத் வைக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசம் கொள்வது இது வாஜிபான ஒன்று. ஒவ்வொருத்தர் மீதும் வாஜிபான கட்டாயமான ஒன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்து, லாசிம், வாஜிப், கட்டாயம். எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சான்றாக இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட உம்மத்தினருக்கு சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க, யுஹிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பாங்க. நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தால், நாங்கள்லாம் அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ் எவ்வளோ நிஅமத்துகள் எங்களுக்கு தந்து, அல்லாஹு தஆலா நாங்களோட தாயுடைய கருவறையில் கற்பம் தரிச்சதிலிருந்து தாயுடைய கற்பத்தில் வச்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹ் அழகாக செஞ்சு, அல்லாஹ் எங்களை அஹ்சனு சூரா, அழகான தோற்றத்தில் படைச்சு, அல்லாஹு தஆலா தாயுடைய கருவறையில் வச்சு எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு தந்து, எங்களை அழகாக துன்யாவுக்கு பறக்க வச்சு, நாங்கள் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் அல்லாஹ் நல்ல விதத்தில் எங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு தந்து 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 அல்லாஹ் உலகத்தில் விளப்பமான ஒருத்தராக, நல்ல பகுத்தறிவு உடைய ஒரு மனிதராக, கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் என்னை படைச்சிருக்கிறான். ஏண்ட அல்லாஹ்வை நான் நேசிக்கிறது எனக்கு வாஜிப், கட்டாயம். ஏண்ட ரப்ப, என்ன படைச்ச ரப்ப நான் நேசிக்கிறது வாஜிப், கட்டாயம். குர்ஆனத்தில் அல்லாஹ்தான் சொல்றான், நீங்கள் உங்களோட ரப்ப நேசிக்கிறவங்களாக இருந்தால் என்ன செய்யுங்க, நபியை சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, நபியாகிய உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அப்போ அல்லாஹ் யுஹிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறது வாஜிப், எங்களுக்கு வாஜிப், கட்டாயம். மாற்று கருத்து இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஹதீஸ்லையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன், அவருடைய குழந்தையை விட, அவருடைய பெற்றார்களை விட, ஏனைய அனைத்து மக்களையும் விட என்னை நேசம் கொள்ளாத வரைக்கும் உங்களில் எவரும் பூரணமான முஃமினாக ஆக மாட்டார். அதாவது எங்களோட புள்ள குட்டிகளை விட, எங்களோட மனைவி மக்கள், எங்களோட சொத்து செல்வங்கள், எங்களோட உம்மா வாப்பா சகோதரன்கள், எங்களோட துன்யா, எங்களோட வியாபாரம், எங்களோட லாபம், எங்களோட பொருளீட்டல், எங்களோட வீடு, எங்களோட தோட்டம், தரவுகள், வாகனங்கள் எல்லாத்தையும் விட விருப்பத்துக்குரிய, எங்களுக்கு மிச்சம் முஹப்பத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகாத வரையில் நாங்கள் பூரணமான ஈமான்தாரிகளாக மாற மாட்டோம் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொன்னான வாயால் சொல்லியிருக்கிறார். எனவே முஹப்பத்துர் ரசூல் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம், எல்லாருக்கும் வாஜிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறது வாஜிப். அதே போல் இத்திபாஉர் ரசூல், Nabi sallallahu alayhi wasallam அவங்கள ஃபாலோ பண்றது முஸ்லிம்களாகி எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணத்தான் வேணும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார், லஅன்த ஹப்ப இலைய மின் குல்லி ஷைஇன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உலகத்தில் நீங்கள் தான் ஆக விருப்பம். முதலாவது எனக்கு என்னுடைய உயிர், என் உயிர் தான் எனக்கு பரிசு யா ரசூலல்லாஹ். ரெண்டாவது நீங்கள் தான், ரெண்டாவது மனைவி மக்கள் சொத்து செல்வங்கள் எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை லய்யுமின அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி, தன்னுடைய உயிரையும் விட என்ன பரிசாக நேசம் கொள்ளாதவர்கள் ஈமான் பரிபூரணமானவர்களாக, பூரணமாக ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். அன்புக்குரியவங்களே, எத்தனை பேரோட முஹப்பத் வைக்கிறோம், எத்தனை பேரோட அன்பு வைக்கிறோம், எத்தனை பேரோட அன்பு பாராட்டுறோம், நாங்கள் எத்தனை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வெளியாக்குறோம், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மெசேஜஸ்கள் எத்தனை பரிமாறிக்கொள்கிறோம். எங்களோட பிள்ளையோட, மனைவியோட, மனைவி கணவனோட, உம்மவாப்போட, சகோதரர்களோட, அல்லது எங்களோட பொருட்களோட, எங்களோட வாகனத்தோட, எங்களோட சொத்துக்களோட, எங்களோட பேங்க் பேலன்ஸோட அடிக்கடி செக் பண்ணிக்கொள்கிறோம். நாங்கள் எங்களோட வீட்டு நாங்கள் சரியான நேசம் கொள்கிறோம், கஷ்டப்பட்டு கட்டி அதிலேயே நாங்கள் திளைச்சிருக்கிறோம். நாங்கள் அதையே யோசிச்சு கொண்டு இருக்கிறோம், அதிலேயே முஹப்பத் வச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களோட ஈமான் சரியானதில்லை. அல்லாஹ் இன்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். எங்கள் உலகத்தில் முதலாவது நாங்கள் நேசிக்கணும் எங்களோட அல்லாஹ், வாஜிப், இது வாஜிப். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கணும், இது வாஜிப். அப்போ கட்டாயம் கவனம் செலுத்தணும், எங்களோட ஈமான் பரிபூரணமாகணும். நாங்கள் சுவர்க்கம் போக வேண்டிய ஆக்கள், நாங்கள் சுவர்க்கம் போகணும். எங்களோட கோல் செட் என்ன? எங்களோட கோல் செட்டிங், துனியாவுடைய கோல் செட்டிங்கள், துனியாவுடைய நோக்கங்கள், அப்படி வாழணும் இப்படி வாழணும், பிரச்சனை இல்லை, ஹராம் இல்லை, கோல் செட் பண்ணேலும் துனியாவை ஆசை கொள்கிறோம், சரி. எங்களோட மிகப்பெரிய கோல் செட் என்னான்டா, நான் ஸ்வர்க்கம் போகணும். நான் ஸ்வர்க்கம் போகணுமாக இருந்தால் இந்த அல்லாஹ் என்ன விரும்பணும், நான் இந்த அல்லாஹ்வை விரும்பணும். இந்த அல்லாஹ் சொல்கிறான் என்ன, அல்லாஹ் உங்களை விரும்பணும் என்றா, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மை என்றா, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரு கணம் நாங்க கை வச்சு பார்ப்போம், எந்த அளவு எனக்கு என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் நேசம் வச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் என் உள்ளத்தில் இருக்கிறது. வருமனே யாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேலி சித்திரம் வரைஞ்சார் என்று சொல்லும் பொழுது வெறுமனே நாங்கள் கொதிச்செலும்பி எங்களோட ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில் நாங்கள் போடுறது மட்டும் முஹப்பத்தாக அமையாது. உண்மையில் உள்ளத்தால் நாங்கள் நேசிக்கணும். எங்களோட பிள்ளையை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், எங்களோட பிள்ளையோட விஷயத்தில் எவ்வளோ அக்கறை செலுத்துகிறோம், நாங்கள் ஒரு மனைவியுடைய விஷயத்தில் எவ்வளோ அக்கறை செலுத்துகிறோம், கணவனுடைய விஷயத்தில் பெண்கள் எவ்வளோ அக்கறை செலுத்துகிறாங்க, உம்மா அப்பா பிள்ளைகள் என்று எவ்வளோ அக்கறை செலுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அக்கறை செலுத்தணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்ளணும். உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு வரும் பொழுது ஒரு அன்சாரியா சஹாபி பெண்மணி கேட்குறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஆவிச்சது? சொல்லப்படுவது, தாயே சகோதரியே, உங்களோட வாப்பா கொலை செய்யப்பட்டுட்டாரு. உடஞ்சு போகல, நபி அவங்க என்ன செய்கிறாங்க, நபி அவங்களுடைய நிலைமை என்ன? இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, பெண்ணே உன்னுடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டுட்டாரு. சரி சரி, பிரச்சனை இல்லை, நபி அவங்க என்ன செய்கிறாங்க? இன்னொருத்தர் சொன்னார், பெண்ணே உன்னுடைய கணவரும் கொலை செய்யப்பட்டுட்டாரு. சரி விடுங்க, என்னுடைய தூதர் என்ன செய்கிறார், என்னுடைய அல்லாஹுடைய தூதராக வந்த என்னுடைய முஹப்பத்துக்குரிய நபி என்ன செய்கிறாரு, அவர் உசுரோடு இருக்கிறாரா? என்ன கணவன் கொலை செய்யப்பட்டுட்டாரு, சகோதரன் கொலை செய்யப்பட்டது, வாப்ப கொலை செய்யப்பட்டது, அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு வைங்க. முதலாவது எனக்கு பதில் சொல்லுங்க யாராச்சும், என்னுடைய முஹப்பத்தான நபி என்ன செய்கிறாரு? சொல்லப்படுவது, பெண்ணே அவரு பாதுகாப்பாக இருக்கிறாரு, நபி அவங்களை எனக்கு காட்டுங்க. நபி அவங்களை பார்த்துட்டு அந்த பெண்மணி சொன்னா, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல். எனக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் பொழுது வேற எந்த முசீபத் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எனக்கு சிம்பிள், எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன கணவன் மௌத்து, வாப்பா மௌத்து, நான மௌத்து, அது சரி. என்ன ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு நபியுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். இதுதான் உண்மையான நேசம். உண்மையிலே நாங்கள் ஒரு கணம் கை வச்சு கேட்கணும், நாங்கள் எந்த அளவு நேசிக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எங்களுக்கு எந்த அளவு லவ் இருக்குது, எந்தளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத் வச்சிருக்கிறோம். நாங்கள் வெறுமனே முஹப்பத் என்பது பேரளவில் இருக்க முடியாது. உண்மையாகவே ரசூலுல்லாஹ் என்றா எனக்கு உசுறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்றா எனக்கு என் உம்மவாப்பா, என் மனைவி, என் யாரும் எனக்கு பெருசு இல்லை. என்ன வியாபாரம் பெருசு இல்லை, கடை பெருசு இல்லை, பிஸ்னஸ் பெருசு இல்லை, பொருளீட்டல் பெருசு இல்லை, என்ன நான் சேர்த்து வச்ச சல்லிகள் பெருசு இல்லை, நான் வாங்கின தோட்டம் திறவுகள், கஷ்டப்பட்டு கற்ற வீடு, கஷ்டப்பட்டு பெற்ற புள்ள, கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ள, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் வேண்டாம் எனக்கு உசுறு. உண்மையான நேசம் கொள்ளும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின மாதம், அந்த ரபியுல் அவல் மாதத்தினுடைய முதலாவது நாள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நாங்கள் வச்சிருக்கிற அந்த லவ், அந்த அன்புடைய வெளிப்பாடு மூணு விதமாக வெளிப்படுத்த எலுமே எங்களுக்கு. முதலாவது, எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லி 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 எப்பயுமே அந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொல்லி 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 ஸலவாத்து சொல்லி, அந்த நேசத்துக்குரிய வெளிப்பாடு. ஒருத்தருக்கு ஒருத்தரோட அளவு கடந்த அன்பு வரும் பொழுது அவருடைய பேரை எழுதுறது, அவருடைய பேரை சைன் பண்ணி பழகுறது, அல்லது அவருடைய பேர் அங்கங்கே கிறுக்கி வைக்கிறது, அன்பினுடைய வெளிப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள வெளிப்பாடு அவங்களோட பேர் எழுதுறதல்ல, அவங்க மீது அதிகம் ஸலவாத், அதிகம் 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 ஸலவாத் சொல்றது. ஏராளமான பிரச்சனைகளுடைய தீர்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றதில் இருக்குது. அல்லாஹ் ஒவ்வொரு இபாதாக்களையும் குர்ஆனில் சொல்லும் பொழுது செய்யுங்க செய்யுங்க கடமையாக்கி கொண்டு தான் போனான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள ஸலவாத் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறான், மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறாங்க, எனவே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் செய்கிறான், மலக்குமார்கள் செய்கிறாங்க, ஸோ நீங்களும் செய்யுங்க என்று. இந்த இபாதத்தை அல்லாஹ்வும் செய்கிறான், மலக்குமார்களும் செய்கிறாங்க, எனவே இந்த இபாதத்தை நீங்களும் செய்யுங்க அடியார்களே. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மௌத்தாகின அந்த மாதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ரபியுல் அவல் முதலாவது நாள். இன்றையிலிருந்து ஆக குறைஞ்சது இந்த 12 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருத்தத்தோடு இருந்த நாள், வஃபாத் என்று எடுத்து பார்த்தாலும் கஷ்டப்பட்ட நாட்கள் இல்லை, இந்த 12 நாள் அடங்குது. எனவே இந்த 12 நாள் மட்டுமாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 ஸலவாத் ஆக குறைஞ்சது நான் சொல்கிறேன். ஏழாமை இல்லை. நான் ஒரு வாலிபரை சந்தித்தேன், அவர் ஒரு நாளைக்கு 5000 ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டு வந்தார், வாரதாக சொன்னார். 5000 ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அதிகமாக ஸலவாத்து சொல்கிற காரணம், அதுவும் ஒரு காரணம். அப்போ அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்கிறது. ஆக குறைஞ்சது மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத்துகள், ஆக குறைஞ்சது 1000 ஸலவாத்துகள். குறிப்பாக இந்த மாதத்தில் சரி, நாங்கள் இந்த மாதத்தை கேண்டு குறிப்பாக்கி ஸலவாத் சொல்லணும்ன்றதல்ல, இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிப்போம், இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு குடியொன்று பிடிப்போம், இந்த மாதம் போக குறைஞ்சது இந்த மாதம் நாங்கள் 1000 ஓதினாத்தான் அடுத்த மாதங்களில் ஒரு 500 ஒரு 300 வந்து நிற்கும். இந்த மாதம் ஓதுறதே 100 என்றா இந்த மாதம் போன பிறகு 0ல் வந்து நிற்கும். எனவே அதிகம் ஸலவாத்துகள் ஓதுவோம். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், அந்த வரலாறு, அவர்களுடைய அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள், விஷயங்கள், இதை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் படிக்கிறோம். ஏண்ட நபி என்ன சொன்னார், ஏண்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார், நான் உலகத்தில் ஆக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக உலகத்தில் பிறந்ததில் எனக்கு ஆக விருப்பமான ஒரு மனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொன்னாங்க, தொழுகையை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க, நான் எந்த தொழுகையை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்ன செய்தியை நான் எடுத்து நடக்கிறேனா, எந்த தொழுகைகளுக்கு அது இருக்குதா, அவங்க சொன்ன மாதிரி என் லைஃப் ஸ்டைல் இருக்குதா, எனக்கு நெருக்கமானவர், மிச்சம் விரும்பக்கூடிய மனிதர் அவர் என்ன சொன்னார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை படிக்கிறார். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள், வழிமுறைகளை இயன்றளவு எடுத்து நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் எதுவுமே எங்களோட சயின்ஸுக்கு எங்களோட விஞ்ஞானத்துக்கு எதிரானது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு சுன்னாக்களும் சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் பண்ணப்பட்ட உண்மைகள், ப்ரூஃப் பண்ணப்பட வேண்டிய உண்மைகள். அதுக்கு அந்த சுன்னத்தை செஞ்சால் பெனிஃபிட்டாக இது கிடைக்கும், எங்களுக்கு ஒன்றிருக்குது, ஆகிரத்தில் கிடைக்கும், அது நிச்சயம் கிடைக்கும், துன்யாவில் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை ஃபாலோ பண்ணும் பொழுது துன்யாவிலேயே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்கள் ஏராளம் இருக்குது. ஒவ்வொரு சுன்னத்திலையும் எஃபெக்டிவ் துன்யாவில் கண்டுகொள்ளுது. எனவே இந்த மூணு விஷயத்தில் கரிசனை செலுத்துவோம். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது வீட்டில், ரோட்டில், பஜாரில் பெண்கள் தொலை இல்லாத காலமாக இருந்தாலும் தாராளமாக ஸலவாத்துகள் சொல்லலாம். வீட்டில் வீட்டு வேலைகள் செய்யும் பொழுதோ, ரோட்டில் போகும் பொழுதோ, வாகனிக்கும் போது, பிரயாணம் செய்யும் போது, பஜாரில் எல்லா இடத்துலையும் ஏராளம் சொல்லேலும். எனவே குறைஞ்சது ஒரு 1000 ஸலவாத்துகளை டார்கெட் பண்ணுவோம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை நிறைய படிப்போம், வாசிப்போம். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை இயன்ற அளவு, ஏழுமான அளவு ட்ரை பண்ணி படித்து விளங்கி எடுத்து நடப்போம். எனவே மீண்டும் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது வாஜிப், அல்லாஹ்வை நேசிக்கிறது வாஜிப் முதலாவது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறது வாஜிப். இந்த ரெண்டு நேசத்துக்கும் பின்னால் தான் என் புள்ள குட்டிகளோட நான் இறக்கம், மனைவியோட இறக்கம், அதெல்லாம் 3வது 4வது 5வது 6வது கட்டங்கள் தான். எனவே இந்தளவு நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் ஈமானில் குறைஞ்சவங்க. எனவே ஈமானை வலுப்படுத்துவோம், நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முஹப்பத் வைப்போம். அல்லாஹு தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கியாமத்தில் அவங்களுக்கு நெருக்கமாக, அவங்களோட சிபாரிசை பெற்றவங்களாக கியாமத்துடைய நாளையில் எழுப்பப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين.